அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அகவல் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபதாவது வரிகளை கொண்ட அகவல் இந்த அகவல் என்ற ஆதிய சுடற்கு இயல்நிலையாயது அன்றாம் திருச்சபை ஜோதி என்றாதிய என்று ஆதியன்னா என்று முதல் என்று பொருள் என்று என்றால் இந்த என்று என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்றைக்கு என்ற கேள்விக்குறியாக இருக்கும் அது ஒரு சொல் அதற்கு ஒரு பொருள் இங்கே என்று என்று சொல்வதற்கு பொருள் சூரியன் என்று பொருள் என்று என்றால் சூரியன் என்று பொருள் அப்போ சூரியன் என்று ஆதியன்னா சூரியன் முதலாக கொண்ட அப்படின்னு அர்த்தம் என்று ஆதிய சூரியன் முதலாக கொண்ட சுடர்க்கு இயல் நிலையாயது அப்போ இந்த சுடர் என்னென்ன சுடர் இருக்குது அண்டத்தில் நான்கு சுடர் இருக்கிறது ஒன்று நட்சத்திரம் இன்னொன்று சந்திரன் இன்னொன்று சூரியன் இன்னொன்று அக்னி இந்த நான்கு சுடரையும் பொதுவாக இந்த நட்சத்திரத்தை அதிகமாக கூறாமல் முச்சுடர் என்று சொல்வார்கள் மூன்று சுடர்களை முச்சுடர் அது என்ன என்றால் சந்திரன் சூரியன் அக்னி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல நட்சத்திரம் வராது பொதுவாக நூறு மூன்று சுடர் முச்சுடர் அப்படின்னு அகவலில் வரும் நிறைய பாடல்கள் வரும் சில இடத்துல முச்சுடர்னு சொன்னால் அந்த இடத்துல அக்னி வராது நட்சத்திரம் சந்திரன் சூரியன் என்ற முச்சுடர்களை குறிக்கும் அது எந்த இடத்தில் முச்சுடர் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கு தகுந்தார் போல் நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்போ என்று ஆதிய சுடற்கு இயல்நிலையாயது அன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த அகவல் அப்போ இந்த என்று ஆதியன்னா சூரியன் முதலாக கொண்டுனா சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்னு அர்த்தம் இந்த அக்னி என்பது இந்த அண்ட கோடிகள் கோடிகள் கோடிக்கணக்கான அண்டங்கள் வெளிகள் எவ்வளவோ வெளிகள் பதினாறு வெளிகளை பற்றி வள்ளல் பெறுவோம் அதுவும் கோடிக்கணக்கான வெளிகள் இருக்குது இது எல்லா வெளிகளுக்கும் எல்லா அண்டங்களுக்கும் ஒரு அக்னி தான் இருக்கிறது ஒன்று எப்படி ஒரே பரம்பொருள் இருக்கிறாரோ போன்று தான் ஒரே அக்னி அதுதான் பெரும் சுடராக தன்மை குளிர்ந்த சுடராக இருக்கிறது அதுதான் அக்னி அந்த அக்னி தான் அருட்பெரும் ஜோதி அந்த அக்னியினுடைய ஏகதேச வடிவம்தான் நம்முடைய ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கின்ற ஒரு சிற்ஜோதி சின்ன ஜோதி அங்கு ஜோதியாக இருக்கின்ற அக்னி அந்த அண்டத்திலே அதற்கான வெளியிலே இருக்கிறது சின்ன ஜோதி நம்முடைய உடலிலே ஆன்மாவிலே உள்ளொளியாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த அப்படி தான் என்று ஆதிய சுடர்க்கு நிலையாயது அப்போ என்று ஆதிய சூரியன் முதல் கொண்ட சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்றும் என்று ஆதிய சுடர்க்கு நிலை ஆயது நிலையாக இருப்பது அன்றாம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி இதற்கு எல்லாவற்றிற்கும் நிலையாக இருப்பது ஆதாரமாக இருப்பது இருப்பிடமாக இருப்பது எது என்றால் அது அருட்பெரும் ஜோதிதான் இந்த மூன்று சுடர்களுக்கும் அருட்பெரும் ஜோதிதான் நிலையாக இருக்கிறது அருட்பெரும் ஜோதி வெளியிலேதான் தான் அக்னி இருக்கிறது அருட்பெரும் ஜோதி உருவாக்கப்பட்ட வெளியிலேதான் சூரியன் இருக்கிறது அருட்பெரும் ஜோதியால் உருவாக்கப்பட்ட சந்திரனும் அவருடைய கட்டுப்பாட்டிலே அவருடைய இயலாக இவர் என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்கிறாரோ என்ன செய்யச் சொல்லி ஆணையிடுகிறாரோ அந்த இயல் தன்மையோடு சந்திரனும் சூரியனும் இயங்குகின்றது இந்த இயங்கியல் ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது என்றால் அருட்பெறும் ஜோதியிடம் இருந்துதான் வருகிறது அப்போ என்றாதிய சூரியன் முதலான சுடர்க்கு இயல் நிலையாக இருப்பது இயலாக அதனுடைய அன்றாட அவ்வப்பொழுது உள்ள செயல்பாட்டின் தன்மைக்கு ஏற்ப அந்த நிலையாக இருப்பது அன்றாம் திருச்சபை அன்பு அப்போ நிலையாகவும் இருக்கிறது அதற்கு காரணமாகவும் இருக்கிறது அன்றாம் திருச்சபை அதற்கு இல்லை என்ற அதற்கு நேர் மாறான நிலையிலேயும் இருக்கிறது உண்டு என்பதற்கான ஆதாரமாகவும் இல்லை என்பதற்கான நிலையாகவும் இருப்பது அருட்பெரும் ஜோதி தான் இது இயல் நிலையாகவும் அது அல்ல என்ற நிலையாகவும் உள்ளது திருச்சபை இப்போ நீங்கள் இந்த திருச்சபையில் ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்று வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது அதனால தான் இந்த ஆன்மாவே இல்லை என்று இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஆன்மாவை பற்றிய கவலை இல்லை அப்படி இருக்கிறது என்பதற்கான அறிகுறி எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்வார்கள் அப்ப இருப்பது போன்றும் இருக்கும் இல்லாதது போன்றும் இருக்கும் அதுதான் இறை தன்மை அதனால தான் நாம் எப்படி இந்த அண்டத்திலே உள்ள இறைவனைப் பற்றியும் நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறோம் இந்த பிண்டத்திலே உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தன்மையும் நாம் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத அப்போ இதில் இருக்கிறது என்று சொல்லுகின்றவர்களுக்கான ஆதாரமும் இதிலே இருக்கிறது இல்லை என்று சொல் சொல்பவர்களுக்கான ஆதாரமும் இங்கே இருக்கு இப்படி இரண்டு தரப்புக்கும் ஏற்றவாறு இருப்பதுதான் இருக்கிறது இல்லை என்று ஆதிய சுடற்கு நிலையாக இருப்பது அன்றாம் நிலை அப்படிப்பட்ட நிலை இல்லை அன்றாம் திருச்சபை அப்படி அல்ல என்ற கூடிய வகையிலே இருப்பதுதான் தான் இந்த சிறுச்சபையினுடைய பெருமையை இப்போ இது வந்து அவரவர்களும் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லாமல் இருப்பதை இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து தெரிந்து கொள்வதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி அப்படிப்பட்ட பணியை நாம் செய்யும் பொழுது நாம் எப்படி அன்றாம் திருச்சபை அப்படி இல்லை என்ற நிலையிலே இருக்கிறதை மாற்றி இருக்கிறது என்ற நிலைக்கும் நம்மால் வர முடியும் அப்படி இல்லை என்பதற்கான அந்த உணர்வு எப்படி வருகிறது என்றால் மாயையினால் வருகிறது இருக்கிறது என்ற உணர்வு எப்படி வருகிறது என்றால் கடவுளால் வருகிறது நமக்கு மாயையோடு தொடர்புபடுத்தி பார்த்தால் இல்லை என்ற நிலைக்கு வருவோம் கடவுளோடு தொடர்பு நாம் சிந்திக்கத் தொடங்கினால் இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம் அதனால தான் ஒளி ஊடுருவுகிறது இந்த அருட்பெரும் ஜோதி அக்னி என்ற ஒளிதான் நட்சத்திரங்களுக்கும் ஊடுருவி அது சக்தியாக போகிறது நிலாவிற்கும் அந்த ஒளிதான் ஊடுருவி சக்தியாக போகிறது அதே போன்றுதான் ச சூரியனுக்கும் அந்த ஒளிதான் ஊடுருவி சக்தியாக போகிறது ஆனால் அப்படிப்பட்ட சபையையே அன்றாம் திருச்சபை அருட்பெறும் ஜோதி என்று சொல்வதற்கான வாய்ப்பும் இதிலே அமைந்திருக்கிறது உண்டு என்பதற்கும் இல்லை என்பதற்கும் என்ற இரு தன்மைக்கும் இங்கே இடம் உண்டு எனவேதான் ஜோதி இயல் நிலையாக இருக்கிறது அது நிலையாக இருப்பதை சில பேரால் உணர்ந்து கொள்ள முடியாது எனவே அது இல்லை என்ற நிலைக்கும் அவர்களால் வரக்கூடும் அப்படிப்பட்ட நிலையை மாற்றி என்றாதிய சுடர்க்கு இயல் நிலையாக இருப்பதும் அன்றாம் திருச்சபை இல்லை என்ற நிலையிலிருந்து இருக்கிறது என்ற நிலைக்கு மாறுவதும் நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் மாயையை சார்ந்திருக்கிறோமா இறையை சார்ந்திருக்கிறோமா என்ற நிலையிலிருந்து ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த அகவல் விளக்குகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்